எம்ஜிஆர் அவர்கள் தான் வாழ்நாளில் ஒரு சாதி சங்க மாநாட்டில் கலந்து கொண்டார் என்றால் அவர் முதல்வராக இருந்தபோது 1978 ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற முத்தரையர் சங்க மாநாடு. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் முத்தரையர் சமுதாயத்திற்கு அமைச்சரவையில் வாய்ப்பளிப்போம் என்று கூறி 1982 முதன் முதலாக ஒரு முத்தரையரை அமைச்சராக்கினார். அதன் பிரதிபலனாக இன்றளவும் பெரும்பான்மையான முத்தரையர் மக்கள் அதிமுகவிற்கு வாக்களித்து வருகின்றனர். மானத் தமிழ்குடியில் பிறந்து மாண்புமிகு அமைச்சராக மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கரைப்படா தங்கம், நெஞ்சுரம் நேர்மையின் அவதாரம், உண்மையின் ஆணிவேர், தந்தை பெரியார் வழியில் நின்ற உண்மை சீடர், தனது சொந்த குடும்ப உறுப்பினருக்காகவும் கூட அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தாதவர், பொன்மணச் செம்மலின் ஆறுயிர் தம்பி எம்.ஆர். கோவேந்தன். அரசியல்னு வந்துட்டாலே முதலமைச்சர் பதவிக்கு கூட அவ்வளோ போட்டிகள் இருக்காது. ஆனால் இந்த அமைச்சரவையில் இடம் பிடிக்கணும்னா போட்டிகளும் பொறாமைகளும் நிறைஞ்சிருந்த காலம் அது. அதுபோல தான் தமிழக அமைச்சரவையில் முத்தரையர் சமுதாயத்தின் முதல் பிரதிநிதியாக இருந்த முன்னாள் பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தெய்வத்திரு ஐயா எம்.ஆர். கோவேந்தன் அவர்களை பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். பேராவூரணி அருகில் உள்ள உடச்சிக்காடு என்னும் கிராமத்தில் மிகவும் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர் ஐயா கோவேந்தன் அவர்கள். சிறு வயதிலேயே வாட்டிய வறுமையின் காரணமாக பேராவூரணியில் நாளிதழ் விநியோகம் செய்யும் வேலையில் தொடங்கி அமைச்சரவர் வரை சென்று இவர் சாதனை படைத்தவர். சிறு வயதிலேயே சீரிய அரசியல் செயல்பாட்டினால் பேரறிஞர் அண்ணா அவர்களின் புகழை பெற்றிருந்தவர். இவரோட வெற்றி பயணங்களை பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற உறுப்பினர், ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய பெருந்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் என தன விடாமுயற்சியாலும் கடின உழைப்பினாலுமே இந்த வெற்றியை ஜெயிச்சிருக்காரு. அதுபோக பேராவூரணியில் தொடர்ந்து மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக வென்று எம்ஜிஆர் அவர்களின் அமைச்சரவையில் மீன்வளத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். திறம்பட பணியாற்றியும் வந்தார். அதுபோக பேராவூரணி என்ற தொகுதியை கட்டமைத்த பெருமையே இவரையே சாரும். பேராவூரணியில் வாடகை கட்டிடத்தில் இருந்து வந்த தாலுகா அலுவலகத்திற்கு புதிய பிரம்மாண்ட கட்டிடம் கட்டி அதையும் திறந்து வைத்தார். அரசு மருத்துவமனையை நவீனமயப்படுத்தி மகப்பேறு பிரிவை அங்கேயும் கொண்டு வந்து எக்ஸ்ரே கருவிகள் போன்ற உபகரணங்களையும் கொண்டு வந்து நவீனமயப்படுத்தினார். பேராவூரணியில் புதிய போக்குவரத்து பணிமணியை கொண்டு வந்தார். அதுபோக பல்வேறு எதிர்ப்புகளையும் தாண்டி பல ஊர்களுக்கு வழித்தடம் அமைத்து புதிய போக்குவரத்து தடத்தையும் பதித்தவர் இவர். அதுபோக புதிய தீயணைப்பு நிலையங்கள், கால்நடை மருத்துவமனைகளை அமைத்த பெருமையும் இவருக்கு உண்டு. பேராவூரணி தொகுதியில் பல கிராமங்களை இணைக்கின்ற வாட்டாத்தி கொள்கைக்காடு காட்டாற்று பாலம் அதையும் கட்டியிருந்திருக்காரு. கட்டையங்காடு பாலத்தை கட்டுவதற்காக அடிக்கலையும் நாட்டியிருக்காரு. பேராவூரணியில் பல துவக்க பள்ளிகளை நடுநிலை பள்ளியாக மாற்றி பெருமகளூர் உள்ளிட்ட பல உயர்நிலை பள்ளியை தரம் உயர்த்தி மேல்நிலை பள்ளியாக மாற்றி அதற்கான புதிய கட்டடங்களை பள்ளி கட்டிடங்களையும் அமைத்தவரும் இவர். மேலும் எம்ஜிஆர் அவர்கள் ஐயா கோவேந்தன் அவர்கள் மீது மிகுந்த பற்று கொண்டவர். ஏனென்றால் நேர்மையானவரும் மற்றும் உறுதியானவர் என்பதனால். அதனாலே சென்னையிலிருந்து ஒரு குட் கிராமமான முடச்சிக்காடு வரை 10-க்கும் மேற்பட்ட அமைச்சர்களுடன் 30-க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினரிடம் ஒரு படைபலம் சூழ தனது இல்ல திருமணத்திற்கு வந்து பெருமையும் சேர்த்தார். எம்ஜிஆர் அவர்கள் அங்கு மேடையில் பேசும்போது கோவேந்தன் அவர்கள் உறுதியான கொள்கையாளன் என்ற புகழாரமும் சூட்டியிருக்காரு. ஏனென்றால் விடாப்பிடியான செயல்பாடு, சமரசமற்ற அரசியல் சண்டைகள், எதற்கும் எவருக்கும் அஞ்சாமல் மனதில் பட்டதை பேசும் துணிவு, சொன்ன சொல் மாறாத குணம், உண்மையான பேச்சு, இதுவே அரசியல் உள்ள பல எதிரிகளையும் இவரை வியந்து பார்க்க வச்சுது. அதனாலேயே இவரை வந்து கொள்கைவேந்தன் கோவேந்தன் என்று கொண்டாடி மகிழ்ந்திருக்காங்க. ஐயா கோவேந்தன் அவர்கள் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க தொகுதியில் அரசியல் அதிகாரமற்று கடந்த பல சமூகத்தவர்களை கூட ஊராட்சி மன்ற உறுப்பினராக்கி, ஊராட்சி மன்ற தலைவர்களாக்கி, ஒன்றிய பெருந்தலைவராக ஜெயிக்க வச்சு, அதுபோக அவரோட கட்சியில ஒன்றிய செயலாளர் அளவிற்கு பதவி வகிக்க வச்சு அழகும் பார்த்தவர் தான் ஐயா கோவேந்தன் அவர்கள். சாதியையும் கடந்து அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடிய சமூக போராளி இவர். இப்படி பல்வேறு சாதனைகள் உண்டு இவரது சரித்திரத்தில். தனக்கு மட்டும் வாழாமல் பொதுமக்களுக்காக வாழ்ந்த மாபெரும் தலைவர் இவர். இன்றளவும் பேராவூரணி மக்கள் மனதில் வாழும் வள்ளல் என்றே கூறலாம்.
எனவே முத்தரையர் சமுதாய நமது அரசியல் தலைவர்களுடைய வரலாற்றை முழுமையாக தெரிந்து கொண்டாலே வாழ்க்கைக்கு தேவையான உத்வேகமும் தன்னம்பிக்கையும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமது வரலாற்றில் தடம் பதித்த அனைத்து அரசியல் தலைவர்களுமே சுயேட்சையாக களம் கண்டவர்கள். மேலும் அவர்களை பற்றிய விரிவான வரலாறை நமது காணொலியில் அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெருமிடுகு பிரதீப். பெருமிடுகு பிரதீப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.